வணக்கம் வணக்கம். இப்போ இன்னைக்கான உலக செய்திகள் என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். நம்மளுடைய பிரதம மந்திரி வந்து ஜனவரி 2ஆம் தேதி லட்சத்தீப் போனார் நிறையா ப்ராஜெக்ட்ஸை ஆரம்பித்து வைக்கிறதுக்காக. இந்த மரைன் கடல் சம்மந்தமான நிறையா ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஆரம்பித்து வைக்கிறதுக்காக போனார். அப்போ அந்த மனுஷன் வந்து பீச்சில் நடந்துட்டு இருந்த மாதிரி, உட்காந்துருந்த மாதிரி, இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ போட்டார். அப்போ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, லட்சத்தீப் வந்து ரொம்ப அழகான ஒரு இடம், இது வந்து நம்ம ஒரு டூரிஸ்ட்டு ஆப்ஷனாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை எதிர்த்து உடனே மாலத்தீவு வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, இந்த மாதிரி இந்தியா கிட்ட அந்த அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இல்லை, எங்களுடைய பீச் டூரிசம் அளவுக்கு அவங்களால பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக கிளம்பி சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய நாட்டு மூணு மந்திரிகள் வந்து சொல்லியிருந்தாங்க இந்திய பிரதமரை பற்றியும் இந்தியாவை பற்றியும். அதனால் ரொம்ப டென்ஷன் அங்கே ஏறிட்டுருக்கு. இதை தீர்க்கறதுக்காக அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காரு, அப்படிலாம் கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த மூணு மினிஸ்டர்களையும் வந்து பதவி நீக்கம் செஞ்சுருக்காரு. இவங்க தான் அந்த மூணு மினிஸ்டர். இது ஒரு செய்தி. ரெண்டாவதாக, ஒரு 2-3 நாளாகவே பார்த்துட்ருக்கோம் இந்த மேக்ஸ் விமானம் 16,000 அடி மேலே பறந்துட்டு இருக்கும்போது அதோடைய ஒரு கதவு பிசிட்டு போயிடுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல யாரும் இல்லை அப்படின்னு பார்த்தோம். இந்த அவ்வளோ உயரத்தில் பறக்கும்போது கதவு பிசிடுச்சுன்னா என்ன ஆகும், ப்ரெஷர் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா மேலே பறக்கும்போது ப்ரெஷர் இருக்குது, அது வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தான் கதவெல்லாம் அடைச்சிருப்பாங்க. அது நடக்கவும் உடனே எமர்ஜென்சி லேண்டிங், அவசரமாக விமானத்தை தரை இறக்கினாங்க. இதை அடுத்து அந்த விமானத்தில் இருந்து அந்த பாகம், அந்த பிச்சிட்டு போச்சு இல்லையா, அந்த பாகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எங்கே இருக்குன்னா, போர்ட்லேண்டு பள்ளி ஆசிரியரோட கொல்லைப்புறத்தில் அது போய் உழுந்து கிடந்திருக்கு. அவங்க வீட்டு கொல்லைப்புறத்துலேருந்து அந்த விமானத்துடைய பகுதியை வந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு செய்தி. அடுத்ததாக, வடகொரியாவுடைய கிம் ஜாங், எல்லாருக்குமே பல விதத்தில் இதை கேள்விப்பட்டிருப்போம், இவரை பார்த்துருப்போம். இவருடைய வயசு 40 ஆகிருது அஃபிஷியலி அப்படின்னு சொல்கிறாங்க. அது 40 ஆயிடுச்சா அப்படின்னா இருக்கலாம் தான், ஏன்னா இது வரைக்கும் இவருடைய வயசை வந்து கன்ஃபார்ம்டாக யாருமே சொன்னதில்லை. இவர் வந்து ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது இந்த நாடு வந்து அவர் செலிப்ரேட் பண்ணினதா சில குறிப்பு இருக்குது, அதை வச்சு 40 அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, சின்ன பையன்தான் இன்னும். அடுத்த செய்தி, பிரிட்டிஷ் டெலிகாம் கிட்டேருந்து சூப்பரான ஒரு இன்னோவேட்டிவ் விஷயம் நடந்திருக்கு. அவங்க தெருப்பெட்டி, அதாவது ஸ்ட்ரீட் கேபினெட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் தெருப்பெட்டி அப்படின்னு வந்திருக்கு. அந்த இடத்துல தான் வந்து அந்த ஒயர், டெலிகாமுடைய ஒயர்லாம் பார்த்தோன்னா நம்மளுடைய பிஎஸ்என்எல் அங்கங்கே ஒரு டவர் மாரி ரோட்டில் நிற்க வச்சுருப்பாங்க, ஒரு நீல கலர் பொட்டி அங்கங்கே இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரிட்டிஷ் டெலிகாமுக்கும் ஒரு குட்டியான பொட்டி அங்கங்கே இருக்குது. அந்த பெட்டிகளை அப்படியே ஈவி சார்ஜிங் ஸ்டேஷனாக மாற்றலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஐடியா கண்டுபிடிச்சி ஸ்காட்லாண்டில் அதை முதல்ல ட்ரையல் பண்ணுறாங்க. பிரிட்டனில் பல பேர் வந்து ஈவிக்கு மாறுறதுக்கு ரெடி, ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்கக்கிட்ட ஈவி ஸ்டேஷன் இல்லை. ஈவி ஸ்டேஷன் இருந்தால் தானே காரை வந்து சார்ஜ் போட முடியும். நடுவில் போயிட்டு இருக்கும்போதே கார் சார்ஜ் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நம்ம பேட்டரிக்கு பவர் பேங்க் வச்சு போட்டுக்கிறோம், அந்தமாரி பண்ண முடியாது இல்லையா. அதனால பல பேர் ஈவிக்கு போகாமல் இருக்காங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தெரு பெட்டிகளெல்லாம் ஈவி ஸ்டேஷனாக மாற்றுறதுக்கான சூப்பரான ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. யார் எந்த புத்திசாலி இதை ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் வாழ்க. அடுத்த செய்தி, ஆப்பிள் விஷன் ப்ரோ ஏஆர் ஹெட்செட் பிப்ரவரியில் விற்பனைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்த மாடலில் வந்து நிறையா பேர் கிழிச்சி தொங்க விட்டாங்க. இவங்க வந்து இப்போ இந்த மார்க்கெட்டில் லீடராக இருக்கிற மெட்டா, அவங்களுக்கு எதிர்த்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து பிப்ரவரியில் வரும் அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு. இதில் இல்லாத ஒரு செய்தி, ஆப்பிளுடைய ஐஃபோன் வந்து சைனாவில் 30% சரி ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே 30% வந்து விற்கலை
கம்மியாயிடுச்சு சேல்ஸ் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஹுவாயோடைய புது சீரீஸ் ஒரு ஃபோன் ஆகஸ்ட்டில் விட்டுருந்தாங்க, 60 அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஃபோன் பேர், 60M என்னமோ ஒன்று. அந்த ஃபோன் வந்து சக்கப்போடு போட்டுட்ருக்கு, அதனால் இந்த ஐஃபோனுடைய விற்பனை வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். ஆல்ரெடி ஐஃபோனுடைய ஷேர்லாம் வந்து குறைஞ்சிட்ருக்கு, ஆப்பிளோடைய ஷேர் வந்து குறைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது ஒரு செய்தி, அது இதில் நான் கவர் பண்ணலை. அடுத்து வந்திருக்கிற செய்தி, அமெரிக்காவில் தனியார் மூன் மிஷன், அதாவது ப்ரைவேட் ஒருத்தவங்க வந்து மூனுக்கு சேட்டலைட் அனுப்புறதுக்கான மிஷன் ரெடி பண்ணி நேற்றுக்கு ஃப்ளோரிடாலேருந்து ராக்கெட்டில் வச்சு அமிச்சாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, அந்த ராக்கெட்டில் மேலே போயிடுச்சுன்னா நமக்கு பவர் வேணும். பவர் எங்கேருந்து கிடைக்கும், சூரியன்கிட்டேருந்து கிடைக்கும். அந்த ராக்கெட்டில் இருக்கிற ஒரு பாகம் ஆட்டோமேட்டிக்காக சூரியனை நோக்கி திரும்பணும் ராத்திரி பகுதியில், அப்போ தான் சூரியன்கிட்டேருந்து நம்ம அந்த பவரை எடுக்க முடியும். அந்த திருப்புற விஷயம் வந்து ஒர்க் ஆகலையாம், பாவம் யார் சாஃப்ட்வேரில் கோடிங் அடித்தாங்கன்னு தெரியல, அது திரும்பாமல் அது அப்படியே நின்றுடுச்சு. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அப்படியே நின்றுச்சுன்னா எங்களுக்கு பவர் கிடைக்காதுப்பா, அதனால் அந்த மிஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி வந்து நான் படித்த சில சுவாரஸ்யமான உலக செய்திகள். சரி, மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.